அம்பன் புயலால் பேரழிவை சந்தித்த மேற்குவங்க மாநிலத்திற்கு உடனடியாக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக சேத பகுதிகளை நேரில் பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இதேபோன்று ஒடிஷா மாநிலத்திற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் பிரதமர் அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான அம்பன் புயல் நேற்று முன்தினம் மேற்குவங்க மாநிலம் சுந்தர்வன காடுகள் அருகே கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 170 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறை காற்றால் ஏராளமான மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் முறிந்து விழுந்ததுடன் குடிசை வீடுகளும் இடிந்து விழுந்தன. இதில் மின்சாரம் தாக்கியும் இடிபாடுகளில் சிக்கியும் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அம்மாநிலத்தில் சுந்தர்வன காடுகளை ஒட்டிய கடலோர பகுதிகள் பேரழிவை சந்தித்துள்ளன. சேத பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நேரில் பார்வையிட்டார். சுந்தர்வன காடுகள் மற்றும் அதனை ஒட்டிய பஷீர்ஹாட் போன்ற பகுதிகளை விமானத்தில் இருந்தபடி பார்வையிட்ட பிரதமர் பஷீர்ஹாட்டில் அம்மாநில ஆளுநர் ஜெகதீப் தாங்கர் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆகியோருடன் சேத விவரங்களை குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய பிரதமர் புயல் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மேற்குவங்க மாநிலத்திற்கு இடைக்கால நடவடிக்கையாக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவித்தார். உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண உதவியாக வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். வேளாண்மை மின்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் வீடுகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களையும் மதிப்பிட விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். சேதமடைந்த கட்டமைப்பு வசதிகளை சீரமைக்க மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துயரமான தருணத்தில் மத்திய அரசும் ஒட்டுமொத்த நாடும் மேற்கு வங்க மக்களுக்கு துணை நிற்கும் என்றும் பிரதமர் அறிவித்தார். கால் ஜோ இஸ் சங்கட் கி கடி மே ராஜ்ய சர்க்கார் கோ கடினாய் நா ஹோ இஸ்கே லியே ஏக் அட்வான்ஸ் அசிஸ்டன்ஸ் கி ரூப் மே 1000 கரோட் ரூபியா பாரத் சர்க்கார் கி தரப் சே வ்யவஸ்தா கி ஜாயேகி சாத் சாத் ஜின் பரிவாரோ நே அப்னே ஸ்வஜன் கோயே ஹேன் उन परिवारों को प्रधानमंत्री राहत कोष से 2 लाख रुपया और जिन लोगों को इंजरी हुई है उनको 50,000 रुपये तक की सहायता देने का भी हम प्रधानमंत्री राहत कोष से करेंगे। பின்னர் ஒடிஷா மாநிலத்திலும் புயலால் சேதமடைந்த பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டார். தண்ணீர் சூழ்ந்துள்ள வயல்வெளிகள் மற்றும் பிற சேத பகுதிகளை பிரதமர் பார்வையிட்டார். ஒடிஷா ஆளுநர் கணேஷி லால் மற்றும் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஆகியோருடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் சேத விவரங்களை கேட்டறிந்தார். இதையடுத்து ஒடிஷா மாநிலத்தில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள 500 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். ஒடிஷாவில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக மனித உயிர்கள் காப்பாற்றப்பட்டதற்காக அம்மாநில அரசுக்கும் மக்களுக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். நிவாரணப் பணிகளை விரைவாக மேற்கொள்ள தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.